நம்ம இப்போ ஒரு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, ஏலக்காய் ஒரு 5, கிராம்பு ஒரு 5, புதினா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், தயிர், பால், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ கரம் மசாலாவில் வந்து ஏலக்காவும் கிராம்பும் பட்டையும் வச்சு அரைச்சிருக்கோம். இது ஏலக்காய் தான், உங்களுக்கு நம்மளே அரைச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கையில் இறங்கும் போது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம மட்டனுக்கு மசாலா போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம், கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுங்க மட்டன் வேகத்துக்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், தயிர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், நம்ம இதை மட்டனை நல்லா பிசைச்சிக்கலாம். நம்ம நல்லா மசாலா போட்டு பிசைஞ்சாச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் இதை வந்து நல்லா ஊறட்டும். ஊறினா நல்லா நல்லா மட்டனில் வந்து உங்களுக்கு மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து டபுள் பாயில் பண்ணிக்கலாம். இட்லி குண்டானில் வந்து தண்ணி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து இட்லி குண்டானில் போட்டு வேக வெடியும் இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சிடலாம். அடியில் உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு, தேவையான ஆயில் சேர்த்துங்க, நெய் சேர்த்துங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக செஞ்சு சேர்த்துங்க. இப்போ நம்ம பட்டைலவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன், ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம்.
புதினா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு வதக்குங்க. வதங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மட்டன் எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம். மட்டன் போட்டிருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் சேர்த்துங்க. மட்டன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் கலரே ரொம்ப நல்லாயிருக்கு. மில்க் சேர்த்துருக்கோம், ரொம்ப நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன், சீரகசம் பரிசி. இப்போ நம்ம வந்து 1.25 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். 1 கிளாஸுக்கு 1.25, சரிங்களா?
ஒன்று நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, நல்லா வாசனை வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த சீரக சம்பாரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு, நல்லா வேகட்டும், நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மூடி போட்டு தண்ணியெல்லாம் வசிருச்சு. தம் போட்டுடலாம். நெய் சேர்த்துக்கிறேன், புதினா சேர்த்துக்கிறேன். வெயிட் வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் தம்மில் இருக்கட்டும். ஹாஃப் அன் அவர் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ தம்மை நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்திருக்கு. சீரக சம்பாரிசி, பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன்.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. கறி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.